நமச்சிவாய எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுவர்ணாம்பிகை அம்பாசமித வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாத ராசி பலன்கள். இந்த செப்டம்பர் மாதத்தை பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நல்ல விஷயங்கள் பிளானட்ஸில் நல்ல சேஞ்சஸ் ஏற்படுது. குறிப்பாக வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரத்திலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறார். ஏறக்குறைய சனி பகவானும் தன்னுடைய நார்மல் பொசிஷனை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இரண்டுமே நன்மை, 12 ராசிக்குமே இது வந்து நன்மை பயக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ சனி குரு வக்ர நிவர்த்தி எல்லாம் இந்த செப்டம்பர் மாதத்தில் நடைபெற இருக்கின்றது. அதே போல் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை சேர்ந்தே நடைபெற்று வருகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பிளான்டரி பொசிஷனாக அமைகிறது. அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக தனுசு ராசிக்கு செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாகவும் மகிழ்ச்சியான மாதமாகவும் அமையும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ரகதியிலிருந்து நிவர்த்தி அடைகிறார், நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுறாரு. அதோடு மட்டுமல்ல தனுசு ராசினியர்களே, உங்கள் ராசிக்கு இரண்டாவது வீடாகிய மகரத்திற்கு அந்த குரு பகவான் வருகிறார். அப்போது அங்கு இருக்கக்கூடிய வக்ரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானும் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களே, இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். அதே போல தொழில்துறையை பொறுத்தவரையில் வர்த்தக பிஸ்னஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதம் சிறப்பானதாகவே இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, பொதுவாக குரு சனியுடைய தொடர்பு பொதுவாக உங்கள் ராசிநாதன் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு, தன வீடான தனம் சம்பந்தப்பட்ட வீடான இரண்டாவது வீட்டிலே அவர் இருக்கிறார் என்று சொன்னாலே தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு பண கஷ்டம் போயிடும். இப்போ மெயினாக தனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை? கடன் சுமைகள். கடன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கும், வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது. சில பேர் இன்னொருத்தருக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதா போயிட்டு நாலு பேர்கிட்ட வாங்கினது இவர் பொறுப்பெடுத்து கொண்டு போய் கொடுத்துருப்பார். அப்போ அவர் ஏமாத்திட்டார்னா இவர் வாங்கின இடத்துக்கெல்லாம் இவர் பதில் சொல்லிட்டு இருப்பார். இந்த மாதிரி சம்மந்தமில்லாத சிக்கல்கள், இன்னொருத்தருக்கு நன்மை செய்கிறோம்னு போயிட்டு மாட்டிக்கிறது, பல இடங்களில் பல பேர் இப்படி தான் மாட்டிக்கிறாங்க. அப்போது தனுசு ராசிக்கு இருந்து வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அல்லது அந்த கடன் சார்ந்த வம்பு வழக்குகள் இதெல்லாம் இருக்குமே, ஆனால் அதிலெல்லாம் கூட உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு வருவதற்கு, உங்களுக்கான ஃபேவரபுளான ஜட்ஜ்மெண்ட் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்போ கடன் சுமைகள் குறையும், உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் தனுசு ராசி நேயர்களே. சரி, அப்போ பிஸ்னஸ் சிறப்பாக இருக்கும், தொழில்துறை நல்ல முறையில் இருக்கும், வருமானம் அதிகரிக்கும், கடன் சுமைகள் குறையும். அடுத்ததாக வேலைவாய்ப்பு. வேலைவாய்ப்புகள் எப்படி இருக்கும்? வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் அது தனியார் வேலை ஆனாலும் சரிதான், கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், நிறைய பணி இடைமாற்றங்கள் இருக்கும். சனி குரு தொடர்பு, அதே போல் உங்கள் ஸ்தானத்துக்கு பத்தாம் அதிபதியாக, பத்தாம் வீட்டில் யார் இருக்காருங்க, ஐந்தாம் அதிபதியும் பன்னெண்டாம் அதிபதியும் பத்தாவது வீட்டில் இருக்காரு. அப்போது தொழில் ஸ்தானத்தில் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும், ஏதாவது ஒரு தொலைதூரம் சென்று வர வேண்டியது இருக்கும். ஒரு சிலருக்கு தொலைதூரத்தில் மாற்றங்கள், டிரான்ஸ்ஃபர் ஏற்படலாம். ஒரு ஃபாரினில் வேலை செய்கிறவங்களுக்கு அங்கேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி ஏற்பாடாகலாம், இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் போகிற மாதிரி ஒரு ஏற்பாடாகலாம். அப்போ இங்கே இருக்கிறவங்க ஃபாரின் போனால் நன்மை, ஃபாரினில் இருக்கிறவங்க வேறு ஊர் போனால் அது நன்மைக்கு மாறானதாக இருக்கும். அப்போ இதே போல்
வேலையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தனுசு ராசி நேயர்களே கவனம் தேவை. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஹெல்த் வைஸ் கண்டிப்பா தனுசு ராசி என்பவர்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் குறிப்பாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். விஷ ஜுரம் அல்லது சளி சம்பந்தப்பட்ட ஏதோ அல்லது ரத்தம் பிளட் ரிலேட்டடான ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல ரத்த தானம் கொடுப்பது, இந்த மாதம் ரத்த தானம் கொடுப்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதே போல ஹெல்த் வைஸ் ஏற்கனவே நீங்க சொல்றதுதான் கரெக்ட் சாமி, ஆனால் இதெல்லாம் ஏற்கனவே நடந்துருது பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஹெல்த்ல கவனம் தேவை. அதே போல தாங்க அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் தனுசு ராசி என்பர்களே 10வது வீட்டில் இருக்கக்கூடிய 12வது அதிபதி ஆனாலும் 5வது அதிபதியாகவும் அவர் மாறிவிடுகிறார். அரசியலை பொறுத்தவரையில் அமைதியாக இருப்பது நல்லது. உங்களை தேடி நிறைய வாய்ப்புகள் வந்து சேரும். இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், நேம் ஸ்பாயில் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கணும். கவனம் தேவை அப்படிங்கிறது தான் அரசியலுக்கான இந்த மாத பலன். அதே போலதாங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள், இந்த சினிமா துறையில் நிறைய தொழில் முடக்கங்கள் இருந்து வருகிறது. பணத்தை போட்டுட்டு ஒரு 2 வருஷமாக காத்திருக்கக்கூடியவர்கள், 3 வருஷமாக காத்திருக்கக்கூடியவர்கள், அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் தவிக்கிறவங்க, இப்படி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனை. இப்போ நேம் என்னமோ ஒரு பெரிய நேமாக இருக்கும், பெரிய பிராண்டாக இருக்கும், ஆனால் இந்த சினிமா துறையில் தனுசு ராசி என்பவர்களுக்கு சேர்ந்தவர்கள் வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையில் இருப்பார்கள். அப்ப அவர்களுக்கெல்லாம் ஒரு மாற்றத்தை தரக்கூடிய, சாமி என்னுடைய கஷ்டம் நீங்குமா அப்படின்னாக்கா நீங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. இருந்தாலுமே கூட தனுசு ராசி என்பவர்களே நம்ம பார்க்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானக்கூடி தனுசு ராசி அன்பர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது. அப்படி இது எனக்கு பொருந்துமா சாமி அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். தனுசு ராசி அன்பர்களே, இதே போலதாங்க குடும்பம், கணவன் மனைவி, ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப், நண்பர்கள், திருமண பாக்கியம், திருமண யோகம், குழந்தை பாக்கியம், அப்போ பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டது, இடம் சம்பந்தப்பட்டது, வீடு வாசல் சம்பந்தப்பட்டது, இதிலெல்லாம் காத்திருக்க வேண்டிய சற்று நிதானம் காக்க வேண்டும். தனுசு ராசி என்பர்களே, நிதானம், பொறுமை, நம்பிக்கை என்பதைத்தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது. இதை தாண்டி நன்மை வேண்டும் என்று சொன்னால் அதற்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை செக் பண்ணிக்கிறது, அதுக்கான பிராய சித்தங்கள் உரிய பரிகாரங்களை தெரிந்து கொண்டு அதை செய்வது சிறப்பு. இல்லாமல் நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். சொல்ல முடிய வாராகி ஃபவுண்டேஷன் சார்பாக கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடிக்கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது இங்கே என்கிட்ட இடம் இருக்க சாமி, இங்கே வந்து நீங்கள் கோவில் கட்டிக்கோங்க, அதுக்கான வாராகியுடைய உத்தரவு உங்களுக்கு கிடைக்குமேயானால் கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு இதை பெஸ்ட் சர்வீஸ் ஜாதகம் கையால் இன்னிவரும் நம்ம கையால் தான் எழுதிக்கிட்டு இருக்கோம், கம்ப்யூட்டர் கிடையாதுங்க. திருக்கணிதம் அல்லது வாக்கியம் 2 முறைகளிலுமே நம்ம எழுதித்தரோம். அதே போல துல்லியமான ப்ரெடிக்ஷன்ஸ் ஓகேவா, ஸோ அது நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து ஆலய கும்பாபிஷேகங்கள், ஆலய பரிகாரங்கள் மற்றும் எல்லா விதமான ஹோம பூஜைகள், மிருத்துஞ்சய ஹோமம், ஆயுஷ் ஹோமம், சுதர்சன ஹோமம் மற்றும் சண்டி ஹோமம்ன்றது எல்லா விதமான ஹோமங்கள், அதே சமயத்தில் திருமண வைபவங்கள், இதெல்லாம் ரொம்ப கைராசியான முறையில் அப்தபூர்த்தி அபிஷேகம், சஷ்டி அப்தபூர்த்தி, இதெல்லாமே கைராசியான முறையில் செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாமரம் ஈசனேசன். நன்றி. ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.